கொலை வழக்கு சம்பந்தமா ஒரு இளம் பெண்ண போலீஸார் கைது செஞ்சாங்க. அவங்க கிட்ட விசாரணை நடத்தும் போதுதான் பல தகவல் வெளியே வந்துச்சு. ஜெய்ப்பூரை சேர்ந்த துஷ்மந்த் சர்வா, வயது 27. இவர் ஒரு தொழிலதிபர். இவர் டேட்டிங் ஆப் மூலயமா பிரியா என்ற 27 வயது இளம்பெண் கூட அறிமுகமாகியுள்ளார். துஷ்வந்த் வர்மா தன்னுடைய வருமானத்தை பத்தி பிரியா கிட்ட சொல்லியிருக்காரு. அதை கேட்டதும் பிரியா ஆடி போயிட்டாங்க. இன்னும் இவர் கூட நெருக்கமாயிட்டாங்க பிரியா. ஒரு கட்டத்தில் பிரியா அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்லி துஷ்வந்த் சர்வாவை வர வச்சுருக்காங்க. அங்கே வந்ததும் அவரை ஒரு அறையில் கட்டி வச்சு அவங்க குடும்பத்தார்கிட்ட 10 லட்சம் பணம் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த முயற்சி தோல்வியடைஞ்சதுனால எங்கள் துஷ்வந்த் சர்வாவை வெளியே விட்டால் நம்மளாம் மாட்டிக்குவோமோ அப்படின்னு பிரியா, அவரோட காதலன் மற்றும் அவரோட நண்பர் 3 பேரும் சேர்ந்து துஷ்வந்த் சர்வாவை துண்டு துண்டாக வெட்டி ஒரு சூர்கேஸில் போட்டு ஒரு சாலையோரத்தில் வீசிட்டு போயிட்டாங்க. இப்போது இது சம்மந்தமாக இவங்க கைது செய்யப்பட்டு விசாரணை பண்ணும்போது தான் இவங்களை பற்றின விவரம் தெரிய வந்தது. பிரியாவோட அப்பா ராஜஸ்தானில் ஒரு அரசு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறாரு. கடந்த 2012 தான் படிப்புக்காக பிரியா ஜெய்ப்பூருக்கு வந்திருக்காங்க. அப்போ தான் பார்ட் டைமில் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு பேப்பரில் இருந்த ஒரு ஆட்லேருந்து ஒரு ஏஜெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஜெண்ட் பிரியா கிட்ட பேசி பழகி நெருக்கமான பிறகு நீங்கள் இருக்கிற அப்பாயின்மெண்ட் பகுதியில் பாலியல் தொழில் செய்தால் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காரு. அதனால் படிப்பை பாதிலும் எடுத்துட்டு இவங்க பாலியல் தொழிலில் இறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பணம் ஏமாற்றுறது, ஆள் கடத்தல், ஒருத்தர் கூட நெருக்கமாக இருந்து வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்ணி காசு சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி பல வேலைகளை செஞ்சுருக்காங்க. இப்போது துஷ்வந்த் சர்மா வழக்கில் இவங்களை கைது செஞ்ச பிறகு போலீஸார் பிரியா, அவரோட காதலன் மற்றும் அவரோட நண்பரையும் இப்போ கைது செஞ்சு சிறையில் அடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போல செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.